நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்தியோட மதபதி பார்க்க போகிறோம்னா ஏசியன் பெயிண்டில் இருக்கிற டிராக்டர் ஜெனாமல் பெயிண்ட் இது எனாமல் பெயிண்ட் இது இந்த பெயிண்ட் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதோட பெனிஃபிட் என்னான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் இதை நான் எப்படி பயன்படுத்திக்கிறேன்றது விஷயத்தையும் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோவை பார்க்கலாம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்ல இருந்தீங்கன்னா நாச்சியாக டூஷியன் டுடெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் கிளிக்கி கிளிக் பண்ணினா ஆல் என்ற அதையும் டச் பண்ணிவிட்டு வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே ஏசியன் பெயிண்டில் டிராக்டர் எனமல் அதாவது பார்த்தினா இருபது லிட்டரு இது இந்த இருபது லிட்டரு ஒயிட் பெயிண்ட்டு தான் இது ஒயிட் எனமல் பெயிண்ட்டு இந்த ரேட் வந்து பார்த்தோன்னா மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபா ரேட் வந்து நண்பர்கள் இந்த டிராக்டர் எனமெல்லில் வந்து பார்த்தோன்னா மிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ரு பெயிண்ட்டுக்கு எண்பதுலேருந்து அல்லது நூறு எம்பல் டர்பனாயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் இந்த டர்பனாயில் தான் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக அழகாக கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரீஃபில் இருக்கும் அதில் யூஸ் பண்ணி ஆனால் இப்போ வேலை இதில் வேகமாக முடியாது அதனால் நீங்கள் பெரிய பெரிய ரோலர் ரோலருக்குலையே அதை யூஸ் பண்ணிட்டு கூட ஃபினிஷிங்க்கு இந்த சின்ன ரோலர் வந்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து பெயிண்டிங் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் மீதி வந்து அதே டிராக்டர் நம்ம பெயிண்ட் இருக்குலையும் அதே டபால் ஊற்றி மூடிடுறேன் தேவையான அளவு மட்டும் எடுத்துருக்கேன் நண்பர்களே இந்த பெயிண்ட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வுட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் மெட்டலுக்கு யூஸ் பண்ணலாம் இரும்புக்கு யூஸ் பண்ணலாம் இது ரெண்டுத்தையும் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செய்யணும் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது வாட்டர் ஷீட்டு அதுனா இப்போது நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தேய்ச்சிடணும் ஹுட்டையும் சரி இல்லை ஸ்டே இரும்பையும் சரி நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதன் பிறகு பார்த்தினா நீங்கள் வுட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருந்தால் உட் பிரேமர் ஒரு கூட வந்து அப்ளை பண்ணணும் அதுவே நீங்கள் இரும்புக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருந்தால் மெட்டல் பிரேமர் அல்லது ரெண்டாக்ஸ் வந்து ஒரு கூட வந்து அப்ளை பண்ணணும் அது முடிச்சுட்டு ட்ரை ஆகிறது வந்து பார்த்தோன்னா அது வுட் இருந்தாலும் சரி இல்லை மெட்டலாக இருந்தாலும் சரி ட்ரை ஆகிறதுக்கு காயறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து கொடுக்கணும் அது நல்லா காஞ்சிட்டு பிறகு இருக்குது அதுக்கட்டின பண்ணு பார்த்தீங்கன்னா ஹுட்டாக இருந்தாலும் சரி இல்லை இரும்பாக இருந்தாலும் சரி அதில் இருக்கிற டேமேஜ்களை மறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் பார்த்தோன்னா ஏசியன் பெயிண்டில் வர்ற கினைப்பிங் ஃபேஸ்ட் ஃபில்லர் இருக்குது பட்டி இருக்குது அந்த பட்டியை வச்சு நீங்கள் பட்டி பார்க்கணும் பட்டி பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டி பார்த்து ட்ரை ஆகிறதுக்கு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் வந்து ட்ரை ஆகிறதுக்கு நல்லா காய விட்டுட்டு அதன் பிறகு வந்து பார்த்தோன்னா எம்மரி பேப்பர் அதாவது வாட்டர் ஷீட் இருக்கு இல்லையா அதை வச்சு என்ன செய்யணும் பார்த்தோன்னா நீங்கள் நூற்றி ஐம்பது ஷீட் வச்சு நல்லா தேய்க்கணும் தேய்ச்சி முடிச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வுட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா பட்டி பார்த்து தேய்ச்சி முடிச்சுட்டு மீண்டும் வந்து என்ன சொல்கிற பார்த்தீங்கன்னா உட் ப்ரேமில் வந்து அடிக்கணும்னு சொல்கிறாங்க அதேமாரி பார்த்தோன்னா மெட்டலாக இருந்தாலும் இந்த பட்டி வச்சு பேக் பண்ணிவிட்டு தேய்ச்சிட்டு மீண்டு வந்து பார்த்தோன்னா மெட்டல் பிரமியர் வந்து அடிக்க சொல்கிறாங்க அடித்து முடிச்சிட்டு அதன் மேலே தான் வந்து பார்த்தா நீங்கள் இந்த எனாமல் டிராக்டர் எனாமல் பெயிண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எனாமல் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பட்டி பார்த்து தேய்ச்சி உளிச்சுட்டு அதன் மேலே வந்து பார்த்தோன்னா பிரேமர் அதாவது பார்த்தோன்னா வால் இன்டீரியர் பிரேமரை வந்து யூஸ் பண்ணேன் அதன் மேலே வந்து பார்த்தோன்னா இந்த டிராக்டர் எனாமல் பெயிண்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் எனாமல் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா நண்பர்களே அது எப்படி யூஸ் பண்ணுங்க சொல்லிட்டு வீடியோ பார்க்கலாம் இந்த டிராக்டர் எனாமல் பெயிண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோன்னா வால் இன்டீரியர் பிரேமர வந்து அடிச்சிருக்கீங்க இல்லையா அதில் ஏதாவது வந்து பார்த்தோன்னா பிசுரோ இல்லை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா டேமேஜ் இருந்தால் அதை வந்து வாட்டர் ஷெட்லாம் தேய்ச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் எனாமல் பெயிண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் எனாமல் பெயிண்ட்டை இந்த பெயிண்ட் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்ணில் அடிக்க கண்ணுக்குண்ணில் படாத மாதிரி கொஞ்சம் சேஃப்டி நின்று அடிக்கணும் நல்லா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ஆற்றி விடணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் நீங்கள் சரி ஆற்றா அதனால் ஆற்றி விடலன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பெயிண்ட் தேங்கிடும் பார்க்கறதுக்கு அசிங்கமாக தெரியும் நீங்கள் இந்த மாதிரி பெரிய ரோலரில் வச்சால் நீங்கள் பெயிண்டிங் பண்ணலாம் ஆனால் வந்து பார்த்தோன்னா ஃபினிஷிங்க்கு இன்னும் உங்கள் உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெரிய ரோலரில் அடித்து முடிச்சிட்டு அப்படியே சின்ன ரீஃபில் இருக்கும் பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் சின்ன ரோலர் ஆரஞ்சு சைஸ் இருக்குது இல்லையா பாஞ்சில் அந்த ரோலர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக அழகாக ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஃபினிஷிங்கே போதுன்னு வச்சா நீங்கள் இந்த உரையில் யூஸ் பண்ணி நல்லா ஆற்றி விட்டுடலாம் அப்படி உங்களுக்கு சப்போஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பெரிய உரையில் யூஸ் பண்ணிவிட்டு அது மேலே இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெயிண்ட் தொடாமல் அந்த சின்ன உரலை பயன்படுத்தி நீங்கள் அது மேலே ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் பார்க்கவே கிடைக்கும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நாச்சே டூ ஷியன் டூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற பெல் கிளிக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தொடர்ந்து உங்களுக்கு கஷ்டம் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்